கோயில்னா இந்த ராமேஸ்வரம் தான் எங்களுக்கு கோயில். இங்கே யார் ஒன்றா யாரா இருந்தால் என்ன கும்பிட்டு இதெல்லாம் கும்பிடனா அது நிறைய அப்படியே ஒரு நாள்ல நல்லா சக்சஸ் ஆகிடுச்சு. சக்சஸ் ஆகுது. இதில் மெயின் என்னென்னா கல்யாணம் பண்ணுவா வந்தாங்க கல்யாணம் பண்ண நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பண்ணிட்டு போனதும் நல்ல பசங்க ஃப்ளோ வந்துருக்குது, நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கல்யாணம் நடந்திருக்கு இந்த இடத்துல. இந்த 20 கல்யாணத்துக்கும் நல்லபடியாக நல்லா இருக்குது. சிம்பிளாக வந்து பண்ணி போனால் கூட வந்தாலும் கல்யாண தோசை இருக்கிறவங்க இங்கே வரலாங்களா? கண்டிப்பாக வரலாம், கண்டிப்பாக வரலாம். இவரும் சார் ரொம்ப இங்கே வந்தாருன்னா ஆயுதம் இருக்காரு. நீ அவங்க எதனா சொன்னாங்கன்னா அந்த டைம் காலை அவர் வர ஆயுதம் ஒரு டைமுக்கு வந்து போயிடுறாரு. காலையில் இருந்து நிற்க வச்சு இங்கே வந்து நம்ம இது தோசம்லாம் இது தோசைலாம் அவரே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்லேருந்து ஒரு ஆள் வந்துட்டு யக்னம் பண்ண சுதர்ஷன் யாகம் அது நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் போடுறாங்க, இது சீட்டெல்லாம் போடணும். நம்ம தமிழ் குமரன் சீட்டோ யாருக்கு தெரியாது. அவர் வந்து போயிட்டு இந்த சுதர்ஷன் யாகம் பண்ணி போனோம். எந்த நாளில் பூஜை ரொம்ப சிறப்பாக அதிகமாக வந்து சிவராத்திரி. சிவராத்திரி சிவராத்திரி தான் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு ஆடு வருவாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். சாங்கெல்லாம் ஊர்வலம் கூச்சு கூச்சாட்ட எல்லாம் சாப்பிடுவாங்க. போகிற சாப்பாடு நல்லா இருக்கும். இதுக்கு நான் தமிழ் சொல்லணும் புரியலன்னா தெரியல சொல்லணும். நான் ரொம்ப கிட்ட சொல்றேன் தமிழ் சொல்லணும். என்னன்னா யார் வரலையோ யார் வரமாட்டாங்களோ சிவன் எங்கே இருக்கிறோம் எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறோம் அது மாதிரி பக்தியில் இருக்காங்க. பக்தி மூலம் வந்தால் தான் சிவனுக்கு எதுனா தேவை. முன்னாள் ஒரே டைப் இருந்தேன்னா அதுவும் தான் நான் எங்கள் சிவன் இருக்கிறாங்கன்னு கிட்ட சொல்கிறேன். இது வந்து பெரிய காடு மாதிரி இருந்ததுங்க. எப்படி இருந்து தெரியுமா இது? அந்த அளவுக்கு இந்த பவர் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அவர் உட்கார மாதிரி கிடையாது, செய்கிற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இதாகும். அந்த செடி தயவு செடி அது தெரியுமா? பாண்டவர்கள் இல்லு வீட்டுலாம் இருக்குது. அது இல்லு செடி மேலே தான் வச்சாங்க. யாரும் பார்த்தா பாம்பு எல்லாம் காம்பிடுது. அன்னைக்கு அதே பாண்டவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் இருக்காங்க. அதுக்கு யுத்தம் பண்ணுறாங்க அப்போ. அதான் அதான் தாஞ்சி பெட்டியில் இருக்கு. அது வந்து அந்த ராமர் இருக்கிற பார்த்தீங்களா, ராமர் வந்து அந்த வில்லவராக பார்த்தீங்களா, அந்த வில்லத்தை வந்து அதில் தான் மாட்டி போவார். அவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற கண்ணுக்கு யாரும் தெரியாது. அது அது வந்து அந்த ஜம்பு மரம்ன்றது. அந்த ஜம்பு மரத்தில் மாட்டி போவாங்க. எங்கன்னா இப்போ வேட்டைக்கு போகிறாங்கன்னா கூட இவர் மாட்டி போனால் நம்மளாம் வந்து நம்மளுக்கு யாரும் தெரியாது. அவர் மட்டும்தான் வந்து இடம் முடியும், அப்போ வந்து இடம் முடியாது. ஒரு அது அந்த மாதிரி வராது. இங்கே தியானம் பண்ணுறதுக்கு அமைதியாக இருக்குங்களா? நைட்டில் யாரும் டிஸ்டர்பாக இருக்காது. எப்போ தியானம் பண்ணலாம் பதினாறு டைலி நான் இங்கே தான் தியானம் பண்ணுவேன். ஒரு 3 கிலோமீட்டர் இப்படி ஒரு 20 நிமிஷத்துல வண்டியில் வந்துடலாம். நம்ம இங்க ரோட்ல இறங்கணும்னா ஒரே ஒரு 5 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடலாம். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இறங்கணும்னா ஒரு 5 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடலாம். இப்படி வந்தா ஒரு 20 நிமிஷம் பிடிக்கும். அப்படி நேரம் வந்து இது வர்றதுக்கு ட்ரெயின் இறங்கி வந்தா
பஸ் ஏறிங்கன்னா தான் ஈஸியாக இருந்தோம். இப்படி பஸ் ஏறங்கன்னா நடந்து கூட வரலாம், ஒரு மூணு வந்து பிரச்சனை இருக்காது. இப்படி வந்தால் வண்டியில் வரலாம், கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் ரொம்ப பார்க்கலாம். இப்போ ஊர்லேக்கு இப்போ பழனி முருகு வர்றாங்க, அந்த கோயில் பழனி முருகு, பழனி முருகு அதான். அது வந்து 6 முகம் வச்சு கட்டினான்ட்டு அப்படியே இருக்குது. அது கரோன் டைமில் கோயிலுக்கு போகிறதுக்கு யாரும் இல்லையாப்பா, குருகுடிக்கா எல்லாம் ஊரெல்லாம் காவிரி அதிகமாக முருகன் கோயில் இருக்கு.